தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம். உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நிர்வாக குழுவானது இந்தியாவின் உலகக்கோப்பை செயல்பாடு குறித்து கேப்டன் விராட் கோலி மற்றும் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ஆகியோரிடம் விளக்கம் கேட்கப்பட இருக்கிறது. மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள 2020 உலகக்கோப்பை தொடருக்கான செயல்திட்டம் குறித்தும் ஆராய உள்ளது. பயிற்சியாளரும் கேப்டனும் இந்தியா வந்த பின்னர் ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு நிச்சயமாக மறு ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்துவோம். இதற்காக தனிப்பட்ட தேதி நேரம் அறிவிக்க மாட்டோம் என்றும் இந்தியாவின் உலகக்கோப்பை பயணம் இப்போது முடிந்துவிட்டது, அடுத்து என்ன திட்டம் என்பதனை இப்போது கூற இயலாது என்றும் ரவி சாஸ்திரி, விராட் கோலி மற்றும் தேர்வுக்குழு தலைவர் சில கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் நிர்வாகி வினோத் ராய் தெரிவித்துள்ளார். அதில் முதல் கேள்வியாக, உலகக்கோப்பைக்கு முன்பான லாஸ்ட் மேட்ச் வரை அம்பதி ராயுடு டீமில் எதற்காக நீடித்தார்? குழு நிர்வாகமோ அல்லது தேர்வாளர்களோ நான்காவது இடத்திற்கு அவர் சரியானவர் தான் என்பதனை ஏன் நம்பவில்லை? அடுத்த அணியில் 3 விக்கெட் கீப்பர்கள் ஒரே நேரத்தில் இதற்காக இருந்தனர். குறிப்பாக தினேஷ் கார்த்திக் ஒரு நாள் கிரிக்கெட்டில் நீண்ட காலமாக சிறப்பாக விளையாடாத நிலையிலும் மோசமான IPL செயல்பாட்டுக்கு பிறகும் கூட ஏன் ஆட்டத்தில் இறக்கினீர்கள்? 3வதாக, நியூசிலாந்திற்கு எதிரான அரையிறுதியில் மகேந்திர சிங் தோனி ஏன் 7வது இடத்தில் அனுப்பப்பட்டார்? பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பாங்கர் தான் தோனியின் இடத்தை பற்றி முடிவு செய்தார் எனில் தலைமை பயிற்சியாளரை கேட்காமல் அவர் எப்படி முடிவெடுத்தார் என கேள்விகளை அடுக்கியுள்ளார். தற்போதைய 5 உறுப்பினர்களை கொண்ட தேர்வுக்குழு BCCI அடுத்த கூட்டம் வரை தொடரும். அதேவேளையில் தேர்வு கூட்டங்களில் அதிக உறுதியுடன் இருக்குமாறு தேர்வாளர்களின் தலைவருக்கு அறிவுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் அடுத்த பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் மற்றும் சௌரவ் கங்குலி ஆகிய இருவரின் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் சிலர் சௌரவ் கங்குலியை பயிற்சியாளராக விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. இந்தியாவின் அடுத்த பயிற்சியாளராக யாரை நியமிக்கலாம் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.